ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டாகை போய் புதுசாக அப்ரோச் பண்ணும்போது அந்த டாக் வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் பேர் ஷேடோ, ஜெர்மன் ஷெப்பர்ட். இவனுக்கு இப்போ கரெக்டாக 9 மந்த்ஸ் ஆகுது. இவன் வந்து நேற்று ஈவினிங்கில் வந்து இங்கே போர்டிங் வந்திருக்கான். ஸோ இவன் வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இப்போ இவனை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்துட்டு போய் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. இவன் வந்துட்டு கடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ நம்ம இவனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராக்கி, இவன் வந்து ஒரு பிட்புல். இவனும் ஷேடோவும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே நேற்று ஈவினிங் தான் வந்தாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி கிடையாது. இவனை வந்து நம்ம அவனை ஹேண்டில் பண்ண மாதிரி போய் டக்குன்னு உள்ளே போய் பிடிச்சோம் அப்படின்னா இவனுக்கு அடிச்சிருவான். ஏன்னா இவன் வந்து இப்போ கொஞ்சம் பயத்தில் இருக்கான். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கான். ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே ஒரே காம்பவுண்டட் ஏரியாக்குள்ளே இருந்து அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே பார்த்து பழகி இது பண்ணிகிட்டு இருந்தனால என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த உடனே எல்லா டாக்ஸையும் பார்த்ததுனால இவன் கொஞ்சம் பேனிக் ஆகிருக்கான். அதனால கொஞ்சம் ஒரு பயத்துலேயே இருக்காங்க. ஸோ அந்த இவன் பயத்தில் இருக்கும்போது நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கடிக்க வருவான். ஸோ இவன் இன்டென்ஷனாக வந்து கடிக்க வருதில்லை, இவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்மளை கடிக்க வரான். ஸோ நம்ம வந்து அவனை ஏதாவது ஹார்ம் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவன் வந்து நம்மளை கடிக்க வரான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ நான் அவனை ஹேண்டில் பண்ணுற மாதிரியே இப்போ நான் ஸ்டார்டிங் அவனை போய் பார்க்குறேன், அவனை போய் ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் அவனை ஹேண்டில் பண்ணும்போது இவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்கள். ராக்கி, ராக்கி கம், ராக்கி கம், ராக்கி ராக்கி கம். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே போய் பிடிக்கும் போதே வந்து அவன் கொஞ்சம் நம்ம முன்னாடி பாரம் வந்தான். இவன் எங்கேயுமே வேணாம், அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ இவன் இங்கே கை வைக்கிறோம், பாருங்க இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டுக்கிறேன். ஓகே கம், பண்ணும்போது நம்ம அவனோட டைரக்ட் ஐ கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவன் வந்து கொஞ்சம் அக்ரெஷன் ஆகிறது கம்மி பண்ணிடுவோம். இப்போ அவனை ஹேண்டில் பண்ண மாதிரி இவனை ஹேண்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கடிப்பான். ஸோ இவனுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவனும் ஷேடோவும் வந்து ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்போ நான் வந்து அவன் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி தான் இவன் இந்த மாதிரி வந்து அக்ரெசிவாக வருது என்கிட்ட. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஷேடோவை வந்து இப்போ நான் அவுத்து விட்டுருவேன். ஷேடோவை அவுத்து விட்டதுக்கப்புறம் ஷேடோ இங்கே வருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம ஷேடோ அவுத்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ராக்கியோட பிஹேவியர் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சிறுசுலேருந்து ஒன்றாவே இருந்திருக்காங்க. ஒன்றாவே இருந்தனால வந்துட்டு இப்போது ஷேடோ வந்துட்டு நம்மகிட்ட எந்த விதமான அக்ரெஷனும் காமிக்கிறது இல்லை, அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். ஸோ அவனை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து நான் ரொம்ப பேம்பரிங் பண்ணி நான் கூட விளையாண்டுருந்தேன் காட்டி இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இவன் நம்மளே ஒன்றும் பண்ண மாட்டாங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துட்டு ராக்கிக்கு வந்துருச்சு. அதனால் வந்துட்டு என்னை வந்துட்டு அவங்க வந்து செயின் போடுறதுக்கு அலோவ் பண்ணான்.
சப்போஸ் அந்த ஷேடோ வந்துட்டு நம்ம கிட்ட விளையாடாம இருந்திருந்தா, ஷேடோ வந்துட்டு இதே மாதிரி நம்ம கிட்ட பயந்துட்டு இருந்திருந்தா அப்படின்னா, நம்ம ராக்கி வந்து ஹேண்டில் பண்ணி வைக்கிறது ரொம்ப இதோடவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இவனை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது நாய் வளர்த்திருப்பாங்க, சப்போஸ் அவங்க ஏதாவது அவங்களோட சுச்சுவேஷனால டாகை வந்து வீட்டில் வளர்த்த முடியாமல் போயிருக்கலாம், அந்த அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தவங்களை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் அடல்ட் டாகாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது எதனால் கடிக்க வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இவன் வந்து பயந்துக்கிறது அது ஒன்று மட்டும்தான் வந்து இவனோட ட்ராபேக்காக இருந்துச்சு. இப்போ பயத்தினால கடிக்க வரும் அவ்வளோதான். ஒரு சில டாக் பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்ரேஷன்னால கடிக்க வரும், அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் இவனுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் போதும், அவ்வளோதான். அவன் பயத்தை ஃபஸ்ட்டு வந்து போக்கணும். நான் வந்து அவனை எதுவும் ஹார்ம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவன் வந்து நம்பணும். டாஃபி இன்னும் கேட்குறேன், சாப்பிடுங்க. அதுக்குள்ளே கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால செக் பண்ணிருக்கீங்க. அதான் இப்போ வந்து எதனால் வந்து அக்ரெஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பயத்தினால கடிக்க வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த பயத்தை போகிறதுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணணும். சப்போஸ் கடிக்க வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக ஐ டு ஐ காண்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு இன்னும் அக்ரெஷன் ஆகி கடிக்க தான் வருவான். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டேரெக்ட் ஐ காண்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ ஏதாவது ஒரு சைடு திரும்பி உட்காந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்ரெஷன் அப்போதைக்கு அப்போவே கம்மியாகிடும். கம்மியானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்லோவாக அவனை அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு நார்மலாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. இல்லை அவனுக்கு ஏதாவது ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னா, அது அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு சிக்கன் இல்லை பீஃப் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கையில் வச்சுருந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதனால் கொஞ்சம் அவனை நம்பிக்கையை வர வச்சு அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இவனோட கேஸில் வந்து எனக்கு ரெண்டுமே ஒரே வீட்டில் இருந்தங்காட்டி எனக்கு ஒருத்தன் வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதனால் வந்து ஷேடோவை வச்சு இவன் கூட நான் ஈஸியாக பழகிட்டேன். அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லெட்ஸ் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.